ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட்பால். இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் கமகமான எல்லாருமே ஈவினிங்கில் விரும்பி குடிக்கக்கூடிய மசாலா டீ எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மசாலா டீக்கு நான் அரை லிட்டர் பேக்கெட் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அரை லிட்டர் பேக்கெட் பால் வந்து 2 டம்ளர் அளவுக்கு வருது. 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு டீ போட போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் பசும்பால் பயன்படுத்துனீங்கன்னா 1 டம்ளர் பாலுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எருமைப்பால் பயன்படுத்துனீங்கன்னா 1 டம்ளர் பாலுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா காஞ்சி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பாலை நல்லா காய விட்டுருங்க. இப்போ மசாலாவை இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி கொழிக்கல் இருந்தால் இடிச்சுக்கோங்க, இல்லைனா மிக்சர் ஜாரில் போட்டு பொடி செஞ்சுக்கோங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 இன்ச் பட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா பவுடராக இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இடித்து போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 இன்ச் இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கூட இப்போ இடித்து வச்சுருந்த பவுடரை இதோட சேர்த்துக்கோங்க. மசாலா பொடியை கூடவே வந்து தட்டி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 1 நிமிஷம் கொதித்ததும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீ லீஃப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ நீங்கள் அந்த பிராண்டில் பயன்படுத்திக்கோங்க. டீ லீஃப் சேர்த்ததுக்கப்புறம் 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி பயன்படுத்தி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 விதமாக இப்போ வந்து டீ போட போகிறேன். ஒன்று லைட்டு, ஒன்று மீடியம், ஒன்று ஸ்ட்ராங் டீ போட போகிறேன். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரையோட சுவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றுறதுல வந்து நான் 1 பங்கு அளவுக்கு டிகாஷன் ஊற்றுறேன். 2வதுல வந்து 2 மடங்கு வந்து டிகாஷன். 3வதுல 3 மடங்கு டிகாஷன். 1 மடங்கு டிகாஷனுக்கு 3 மடங்கு பால் ஊற்றுனீங்கன்னா இது லைட்டு. 2 மடங்கு டிகாஷனுக்கு 2 மடங்கு பால் ஊற்றுனா மீடியம் டீ. இது ஸ்ட்ராங் டீ. 3 மடங்கு டிகாஷனுக்கு 1 மடங்கு பால் ஊற்றுனீங்கன்னா ஸ்ட்ராங் டீ. இப்போ சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, லைட்டாக வேணுமோ, ஸ்ட்ராங்காக வேணுமோ, என்ன மாதிரி வேணுமோ நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி போட்டிங்கன்னா டீயோட சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் பிஸ்கெட் முறுக்கோடெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.